அதானி என்ன செய்திருக்கிறார்? அதானியினுடைய நிறுவனத்தில் எல்ஐசி, நீங்களும் நானும் உங்க சித்தப்பணம் பெரிய பணம் உழைக்கிறவ எல்லாரும் எல்ஐசியில் பணம் ஓட்டமில்ல, செத்தா அவளை கிடைக்கும், ஆக்சிடென்ட் ஆனால் அவன் செத்து கிடைக்கும் இல்லை. அதில் நம்ம போட்ட பணத்தை பல லட்சம் கோடியை கொண்டு போய் அதானிக்கிட்ட போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஓஎன்ஜிசி அரசாங்கத்தினுடைய பெட்ரோலிய நிறுவனங்கள் அவர்கிட்ட கொண்டு போய் பல லட்சத்தை கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி? மோடி சொல்லி. இவ்வளவு பணத்தையும் கொண்டு போய் வெளிநாட்டில் அவர் முதலீடு பண்ணுறாரு. அந்த முதலீட்டுக்கு யார் கூட்டிட்டு போறா? மோடி அவருடைய அரசு விமானத்தை கூட்டிக் கொண்டு போறார், ஆசிரியர் கூட்டிட்டு போறார், இலங்கைக்கு கூட்டிட்டு போறார், பல நாடுகளுக்கு கூட்டிட்டு போறார். அந்த நாட்டோடு பேசி ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுகிறார்கள். அந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக அதானிக்கு அவருடைய கார்பரேட் மதிப்பு கூடுகிறது 1,00,000 கோடி. இந்தியாவினுடைய, சாரி, உலகத்தினுடைய முதல் பணக்காரனாக அதானி வந்துட்டார். யாரால? மோடியால. எங்கோ இருந்த அதானி மோடி ஆட்சிக்கு வந்த இந்த 9 ஆண்டு காலத்தில் உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரனாக மாறினார். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு, ஹிண்டன்பர்க் என்ற நிறுவனம், உளவுத்துறை நிறுவனம், இது மாதிரி பல ஊழலை வெளியே கொண்டு வந்த நிறுவனம், இந்த மிகப்பெரிய ஊழலை வெளியே கொண்டு வந்து இவர் என்ன மோடி செஞ்சு, சாரி, இவர் அதானி என்ன செஞ்சிருக்காருன்னா, நல்லா கவனிங்க படிச்ச பிள்ளைங்க, ஸ்டாக் மெனிபுலேஷன் அண்ட் அக்கவுண்டிங் ஃப்ராட். ரெண்டே வார்த்தை தான், ஸ்டாக் மெனிபுலேஷன் அண்ட் அக்கவுண்டிங் ஃப்ராட். பங்குகளை கூட்டி கூட்டி காமிச்சு ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி அந்த கம்பெனி வேல்யூ அதிகப்படுத்தியிருக்கிறார். அப்புறம் அக்கௌண்ட்டில் ஃப்ராடு பண்ணியிருக்கார். அந்த ஃப்ராடு இந்தியாவில் சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய ஃப்ராட். இதை நான் சொல்லலை, இங்கே இருக்கிற யாரும் சொல்லலை, அமெரிக்கா அவனுடைய நிறுவனம் சொன்னிச்சு. அவன் முடிஞ்சால் வழக்கு போடுன்றான், இந்தியாவில் போடுறியா போடு நான் வரேன், இல்லை ஏன் நாட்டுக்கு வரையா போடுன்றான் மோதிக்கு, அதானிக்கு. நீ பேசாதனால் நான் என்ன கேட்டேன், எந்த கட்சியும் கேட்கல, எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மகத்தான மனிதர் தான் ஊழலை எதிர்த்து கேள்விகள்னு எங்களுக்கு உத்தரவு போட்டார். நான் தான் பேசினதில் என்ன பேசின, ஐயா மோடி அவர்களே, உங்களுடைய நண்பர் அதானி, அதானியை நீங்க தான் கூட்டிட்டு போனீங்க, அவரை ஃப்ராடுன்னு சொல்றான், நீ தான் கூட்டிட்டு போன, ஜெகனை ஏன் காரில் கூட்டிட்டு வந்தேன், இங்கே தான் இறக்கி விட்டேன், ஜெகன் 2 பேர்த்து வெட்டி விட்டாரு, திரும்ப ஏன் காரிலே வராருன்னு கூட்டிட்டு போயிட்டேன், போலீஸ்காரன் கேட்பார கேட்க மாட்டாரா, கேட்பார் இல்ல, ஏன்னா நீ தானே கூட்டிட்டு போன, அவனை ஃப்ராடுங்கிறாங்களே, நீ பதில் சொல்லியானா 18 நாள் நாடாளுமன்றத்தில் பதிலே சொல்ல, இன்ன வரைக்கும் பதில் சொல்ல. நான் கேட்டேன், மோடி அவர்களே, ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் சேஸ் அதானி இஸ் எ ஃப்ராட், ஹி டிராவல்ட் அலாங் வித் யூ, இஃப் யூ ஆர் கீப்பிங் சைலன்ஸ் ஐ எம் என்டைட்டட் டு சே யூ ஆர் ஆல்சோ எ ஃப்ராட். அதானி உங்களோடு வந்து, அதானி உங்களோடு வந்திருக்கிறார், அவரை ஃப்ராடுன்னு ஒரு நிறுவனம் சொல்லுது, நீங்கள் அமைதி காத்தால் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எனக்கு ஒரு நிர்பந்தம் வரும், நீங்களும் ஃப்ராட் தானே. கப் சிப் இதுவரைக்கும் பதில் இல்லை. இதை ஒருத்தர் பெங்களூர்ல ட்விட்டர் போட்டா அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இவ்வளவு பெரிய ஊழலை செஞ்சுட்டு எங்களை ஊழல் சொல்ற என்ன நியாயம்? அப்புறம் பிராந்திய கட்சிகள் எல்லாம் பிரிவினை உணர்வை தூண்டுகின்றன. நாங்கள் தேசியத்தை வளர்க்கிறோம். என்ன தேசியம்? மணிப்பூர் மாநிலத்தில் முதலமைச்சர் வெளியே வர முடியல, கவர்னர் வெளியே வர முடியல, அதை விட கொடுமை அந்த மாநிலத்திலே மத்திய அமைச்சராக ஒரு இருக்கிறார், அந்த வீடு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. சென்ட்ரல் மினிஸ்டர் வீடு தரைமட்டமாச்சியா? கேபினட் மினிஸ்டர் வீடு, கேபினட் கூடினால் மோடியோடு கூட அமர்கிற ஒரு கேபினட் அமைச்சர் வீடு சூளையாடப்பட்டிருக்கிறது, அதை விட கொடுமை சொல்லட்டுமா? போலீஸ் கையில் வச்சிருந்த 150 துப்பாக்கி காலம் எடுத்துட்டு போயிட்டான். 2 குரூப்புக்கு மோதல், கவர்னர் வெளியே வர முடியல, முதலமைச்சர் வெளியே வர முடியல. அதை பற்றி இதுவரை மோடி வாயே திறக்கல. கப்சிப்